வணக்கம், நான் உங்கள் டாக்டர் விஜயபாபு பாலகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் எப்படி நம்ம டெய்லி ரொட்டீனில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் எல்லாரும் பண்ணுறோம், நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் பிஸி. ஸோ காலையில் எழுந்துக்கணும், ஸ்கூலுக்கு பசங்களை கொண்டு போய் விடணும், வேலைக்கு போகணும், ஈவினிங் வந்து சமைக்கணும், இதுக்கு நடுவில் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது? ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, நானும் இதில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ முதல்ல நான் ஜிம் ஜாயின் பண்ணேன், ஒரு மாதம் தாங்குச்சு. அதுக்கடுத்து வீட்டில் ஒரு ட்ரெட்மில் வாங்கினேன், மேபி ஒரு 2 மாதம் தாங்குச்சு. ஸோ அப்புறம் எங்கள் கம்யூனிட்டி சுற்றியே ஜாகிங் வாக்கிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், அது ஒரு 6 மாதம் போச்சு. ஆனால் அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. ப்ராப்ளம் என்னென்னா, என்னால் 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் டைமை எக்ஸசைஸ்க்காக ஒதுக்க முடியல. ஸோ நான் எப்படியாவது எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்னோட சொல்யூஷன். எல்லாருக்கும் பொருந்து நான் சொல்ல வரல, நான் என்ன பண்றேன்றத உங்களுக்கு சொல்றேன். காலையில் எழுந்த உடனே காலையில் என்னோட வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸுக்கு கிளம்புறது, டீ போடுறது, ஒய்ஃப்க்கு குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது, பசங்களை கலப்புறது இதெல்லாம் இருக்கும். ஸோ நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, எக்ஸசைஸை எப்படி இந்த வேலைகளுக்கு நடுவில் வடிவமைச்சிக்கணும்னு நான் ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ டீ போடப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, இப்போ ஸோ தண்ணி காயணும். ஸோ இப்போ தண்ணி காயறதுக்கு அட்லீஸ்ட் 30 seconds to 1 minute ஆகும். அந்த சமயத்தில் நான் என்னோட எக்ஸசைஸான சிட்டப்ஸை பண்ண ஆரம்பிப்பேன். 20 sit-ups பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி காய ஆரம்பிச்சிருச்சு, டீத்தூள் போட போகிறேன். ஸோ இப்போ இந்த டீ காயறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 minutes ஆகும். அந்த சமயத்தில் என்னோட அடுத்த எக்ஸசைஸ். ஸோ இப்போ நான் அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ். இப்போ எனக்கு இந்த மொத்த புஷ்அப்ஸும் சிட்டப்ஸும் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி 20 to 30 seconds ஆச்சு. ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னா, காலையில் எழுந்தவுடனே பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு வாட்டி, அப்புறம் டீ போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, அப்புறம் ஒய்ஃப்க்கு குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும்போது காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, அப்புறம் பசங்களை எழுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, அப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி. ஸோ டோட்டலாக 5 times நான் பண்ணுவேன். எவ்ரி செட் ஐ டூ 20 push-ups and 20 sit-ups. ஸோ என் கோல் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 100 push-ups and 100 sit-ups பண்ணுவோம். குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது அடிக்வேட்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் மொத்த டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இட் ஹார்ட்லி டேக்ஸ் மீ 4 to 5 minutes. அதே மாதிரி என்னோடய ஒர்க்குக்கு நடுவில் அது பண்ணும்போது அது ஒரு எனக்கு ஒரு டைமோட சுமையாகவே எனக்கு தெரியல. இப்படி தான் என்னோடய எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணி முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களோட கமெண்ட்ஸையும் எழுதுங்க. நீங்கள் எப்படி உங்களோட எக்ஸசைஸை உங்களோட டெய்லி ரிட்டன் உள்ள பண்ணுறீங்கன்றதும் பற்றியும் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் போடுங்க. அப்புறம் உங்கள் வீடியோவும் அப்லோட் பண்ணுங்கள்.